நாகப்பட்டினம் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள வயல்வெளி பகுதிகளுக்கு மேய்ச்சலுக்காக வாத்துக்கூட்டங்கள் பெருமளவுக்கு அழைத்து கொண்டு வரப்படுகின்றன. கீழ்வேளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் தற்போது குறுவை அறுவடை முடிந்து சம்பா விவசாய பணிகள் துவங்க உள்ளது. இதனிடையே வயல்வெளிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதாலும் உதிர்ந்து கிடக்கும் நெல்மணிகளை உண்பதற்காகவும் ஆயிரக்கணக்கான வாத்துக்கள் இப்பகுதிக்கு அழைத்து வரப்படுகிறது. மேலும் கிராம பகுதிகளில் இறைச்சிக்காக ஒரு வாத்தை 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரை கொடுத்து வாங்கி செல்வதால் வாத்துக்களின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் மேய்ச்சலுக்கு வரும் காலங்களில் அவ்வாத்துக்கள் நன்கு வளர்ச்சியடைந்து இறைச்சிக்கு தேவையான எடையும் அதிகரித்து அதிக முட்டைகளையும் இடுவதால் வருமானம் அதிகரிப்பதாக வாத்து வளர்ப்போர் கூறுகின்றனர்.